ஓம் சாந்தி. 25/2/2020. சக்கர முரளி, முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளை, தந்தை யாராக இருக்கிறாரோ, எப்படி இருக்கிறாரோ, அவரை சரியான முறையில் அறிந்து கொண்டு நினைவு செய்வது இதுவே முக்கிய விஷயமாகும். மனிதர்களுக்கு இந்த விஷயத்தை மிகுந்த யுக்தியுடன் புரிய வைக்க வேண்டும். கேள்வி: முழு உலகத்திற்கான எந்த ஒரு படிப்பை நீங்கள் இங்குதான் படிக்கிறீர்கள்? பதில்: நீங்கள் அனைவரும் ஆத்மா ஆவீர்கள் என்பதே முழு உலகத்திற்கான படிப்பாகும். ஆத்மா என்று உணர்ந்து கொண்டு தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவனமாக ஆகிவிடுவீர்கள். முழு உலகத்தின் தந்தை அனைவரையும் பாவனமாக ஆக்குவதற்காக ஒரே ஒரு முறைதான் வருகிறார். அவரே படைப்பவர் மற்றும் படிப்பின் ஞானத்தை அளிக்கிறார். எனவே உண்மையில் இது ஒன்றுதான் யூனிவர்சிட்டியாகும், அதாவது பல்கலைக்கழகமாகும். இந்த விஷயத்தை குழந்தைகள் தெளிவுபடுத்தி புரிய வைக்க வேண்டும். ஓம் சாந்தி. பகவானின் மகாவாக்கியம். இப்பொழுது பகவான் யார் என்பதையோ ஆன்மீக குழந்தைகள் புரிந்துள்ளீர்கள். பாரதத்தில் யாருமே சரியான முறையில் அறியாமல் உள்ளார்கள். நான் யாராக இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன் என்பதை சரியான முறையில் யாரும் அறியாமல் உள்ளார்கள் என்று கூறவும் செய்கிறார்கள். உங்களிலும் கூட வரிசைக்கிரமமாக இருக்கிறீர்கள். வரிசைக்கிரமமாக முயற்சிக்கேற்ப நீங்களும் கூட எப்படியெல்லாம் முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் புரிஞ்சிட்ருக்கீங்க. பாபா சொல்கிறார், குழந்தைகள் தந்தையை சரியான முறையில் அறிந்து கொண்டு நினைவு செய்வது இது மிகவும் கடினமாக உள்ளது. மிகவும் எளிதானது என்று குழந்தைகள் கூறுகிறார்கள் என்றாலும் கூட, அதாவது நான் யாராக இருக்கிறேன், நான் எப்படி இருக்கிறேன் என்பதை நன்றாக புரிந்து கொண்டு என்னை நினைவு செய்ய வேண்டும். புத்தியில் இந்த யுக்தி இருக்கிறதா? நான் ஆத்மா, மிகவும் சிறியதாக இருக்கிறேன். நம்முடைய பாபாவும் கூட பிந்து புள்ளி சிறியதாக இருக்கிறார். அரை கல்பமாக பகவானின் பெயரையோ எடுப்பதில்லை. துக்கத்தில்தான் ஹே பகவான் என்று நினைக்கிறார்கள். இப்போது பகவான் யார் என்பதை எந்த மனிதரும் உணராமல் இருக்கிறார்கள். இப்பொழுது மனிதர்களுக்கு எப்படி புரிய வைக்க வேண்டும்? இதற்காக நீங்கள் விசார் சாகர் மந்தன் செய்ய வேண்டும். பாபா விசார் சாகர் மந்தன் செய்ய வேண்டியதில்லை. பிரஜாபிதா பிரம்மா குமாரி ஈஸ்வரி விஸ்வவித்யாலயம் என்று எழுதப்பட்டுள்ளது. இதன் மூலமாகவும் கூட இந்த ஆன்மீக எல்லையில்லாத தந்தையின் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம் என்று என்பதை புரிந்து கொள்வதில்லை. பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம் என்பதையும் கூட புரிந்து கொள்வதில்லை. ஆனால் போட மட்டும் ஜனங்க பார்த்துட்டு போயிடுவாங்கங்கிறாரு. பாபா சொல்கிறார், இப்பொழுது மனிதர்கள் சட்டென்று புரிந்து கொள்ளும் வகையில் என்ன பெயர் வைக்கலாம்? இப்பொழுது மனிதர்கள் அந்த போர்டை பார்த்த உடனே சடனாக உடனே புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக எந்த மாதிரியான ஒரு பெயர் வைக்கலாம்? எப்படி இது யூனிவர்சிட்டி என்பதை மனிதர்களுக்கு புரிய வைக்கலாம்? யூனிவர்ஸ் என்ற வார்த்தையிலிருந்து யூனிவர்சிட்டி என்ற வார்த்தை வெளிப்பட்டது. யூனிவர்ஸ் என்றால் முழு உலகம். அங்கு யூனிவர்சிட்டி என்ற பெயர் வைத்துள்ளார்கள். இங்கு எல்லா மனிதர்களும் படிக்க முடியும். யூனிவர்ஸ் முழு உலகத்திற்காக இருக்கக்கூடிய இடம் பல்கலைக்கழகம் என்பதை மனிதர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். தந்தை வருவதும் கூட குழந்தைகளை புருஷார்த்தம் செய்விக்கத்தான், பிராப்தி பெற செய்வதற்காக. இதுவும் நீங்கள் அறிந்துள்ளீர்கள். முயற்சி செய்ய வச்சு பிராப்தியை அடை வைக்கிறார். உலகத்தில் யாராவது ஏதாவது அறிந்துள்ளார்களா என்ன?
சொர்க்கத்திற்கு அதிபதியாக ஆக்குவதற்காக பகவான் முயற்சி செய்விக்கிறார். எனவே குஷி இருக்க வேண்டும். முகம் மிகவுமே முதல் தரமாக குஷி நிறைந்ததாக இருக்க வேண்டும். தந்தையின் நினைவிருந்தால் நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். தந்தையை மறப்பதாலேயே மனத்தளர்ச்சி ஏற்படுகிறது. தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்வதால் மகிழ்ச்சி நிறைந்தவர்களாக ஆகிவிடுகிறீர்கள். ஒவ்வொருவருடைய சேவையின் மூலமாக புரியப்படுகிறது. தந்தைக்கு குழந்தைகளின் நறுமணமோ வருகிறது அல்லவா? நல்ல குழந்தைகளிடமிருந்து நறுமணம் வருகிறது, மோசமான குழந்தைகளிடமிருந்து துர்நாற்றம் வருகிறது. தோட்டத்தில் நறுமணமுள்ள மலர்களை தான் எடுப்பதற்காக மனம் விரும்பும். இயற்கும் பூவை யார் எடுப்பார்கள்? தந்தையை சரியான முறையில் நினைவு செய்வதால் தான் விக்ரமங்கள் விநாசமாகும். அல்லது தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவதாக மாயையின் குத்து சண்டையில் தோற்றுவிடக்கூடாது. ஒரு பொழுதும் வாயிலிருந்து தீய வார்த்தை வெளிப்படக்கூடாது. தீய பார்வை, தீய நடத்தை, தீய செயல்கள் ஆகக்கூடாது என்ற கவனம் இருக்கட்டும். இரண்டாவதாக, ஃபர்ஸ்ட் கிளாஸ், அதாவது முதல் தரமான நறுமணமுள்ள மலராக வேண்டும். சுயம் பகவான் நமக்கு கற்பிக்கிறார் என்ற போதை இருக்கட்டும். தந்தையின் நினைவிலிருந்து எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஒரு பொழுதும் வாடி போகக்கூடாது. வரதானம், முயற்சி மற்றும் பலன் என்பதனுடைய கணக்கை அறிந்து கொண்டு தீவிர வேகத்துடன் முன்னேறி செல்லக்கூடிய நாலேஜ்ஃபுல் ஆவீர்களாக. முயற்சி மற்றும் பலன், இதை நல்லா புரிஞ்சுக்கணும். விளக்கம், முயற்சியின் மூலமாக வெகு காலத்தின் பிராப்தியை அமைப்பதற்கான நேரம் இதுவே ஆகும். வெகு காலத்திற்கான பலனை அடைவதற்கான நேரம் இந்த சமயமே ஆகும். எனவே ஞானம் நிறைந்தவர்களாக ஆகி தீவிர வேகத்துடன் முன்னேறி செல்லுங்கள். இன்று இல்லை என்றால் நாளையோ மாறிவிடுவோம் என்று யோசிக்காதீர்கள். இதற்குதான் கவனக்குறைவு என்று கூறப்படுகிறது. இதுவரையும் பாப்தாதா சிநேகத்தின் கடலாக ஆகி அனைத்து சம்பந்தங்களின் சிநேகத்தில் குழந்தைகளுடைய கவனக்குறைவு, சாதாரண முயற்சி இவற்றை பார்த்து கொண்டும் கேட்டு கொண்டும் இருக்கும்போது கூட கூடுதலான உதவி, கூடுதலான மதிப்பெண்கள் கொடுத்து முன்னேற்றி கொண்டிருக்கிறார். இன்னொரு தடவை கேளுங்க. இதுவரையும் பாப்தாதா சிநேகத்தின் கடலாக ஆகி அனைத்து சம்பந்தங்களின் சிநேகத்தில் குழந்தைகளுடைய கவனக்குறைவு, சாதாரண முயற்சி இவற்றை பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கும்பொழுதும் கூட கூடுதலான, அதாவது எக்ஸ்ட்ரா உதவி, எக்ஸ்ட்ரா மதிப்பெண்கள் கொடுத்து முன்னேற்றி கொண்டிருக்கிறார். எனவே ஞானம் நிறைந்தவராக ஆகி தைரியம் மற்றும் உதவியின் விசேஷ வரதானத்தின் லாபத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஸ்லோகன், இயற்கைக்கு தாசனாகுபவர்களே உதாஸ் அடைகிறார்கள். எனவே இயற்கையை வென்றவர் ஆகுங்கள். இயற்கைக்கு அடிமை ஆகக்கூடியவர்களே மனச்சோர்வு அடைகிறார்கள். எனவே இயற்கையை வென்றவர் ஆகுங்கள். நல்லது, இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.